வெல்கம் டு பிரைசி லேடிஸ் டிசைனர் இப்போ வந்து சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து துணியை நாளாக மடித்து போட்டு கையை அளவு எடுக்கிறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்கான துணியை கிளாத்து கீழே விட்டுட்டு ஷோல்டர் பக்கம் வந்து ஒரு கால் இஞ்சி தள்ளி மார்க் பண்ணிக்கிறலாம் அப்படியே கிளாத்தை கட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டில் ஒரு நாச்சு போட்டுக்கலாம் கிளாத்தை வந்து ரெண்டாக மடித்து போட்டு இப்போ வந்து பேக்கை அளவு எடுக்கிறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு ரெண்டு ஷோல்டரையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒன்று போல் வச்சு பிடிச்சுக்கோங்க ரெண்டு ஜாயின்டு பகுதியும் ஒன்று போல் வச்சு பிடிச்சிட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கான கிளாத்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு கீழே கிளாத்து விட்டுட்டு அப்படியே அளவு ப்ளவுஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறலாம் நெக்கு வந்து மூணு இஞ்சி அகலை வச்சுருக்கேன் கொஞ்சம் வெயிட்டான உடம்புனால் நம்ம வந்து மூணு இஞ்சி தாராளமாக வச்சுக்கலாம் மூணு இஞ்சி அது வந்து போதுமானது ஷோல்டர் நெக்கு எல்லாமே இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் துணி பறக்காமல் இருக்கிறதுக்காக பின் போட்டுக்கோங்க ஆம் கோல் வந்து ஆறரை இஞ்சி அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அளவு ப்ளவுஸை விட ரெண்டு இஞ்சி தள்ளி கிளாத்தை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆம்ப்கோல் வரைஞ்சி அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ வந்து ஃப்ரெண்டு பகுதி எடுக்கிறேன் இந்த ஃப்ரெண்டு பகுதி வந்து நம்ம பேக்கை அளவு எடுத்த அந்த கிளாத்தை வச்சு ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கலாம் கிளாத்தை வந்து கரெக்டாக நேரான பொசிஷனில் போட்டுட்டு ஷோல்டரும் ஆம்கோள் வந்து அந்த பேக்கை அளவை வச்சு வரைஞ்சிக்கிறலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் போட்டு எடுத்துட்டு இருக்கோம் ஆம்கோளும் ஷோல்டரும் வரைஞ்சிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறேன் பேக் தட்டை விட ஃப்ரெண்டில் வந்து கண்டிப்பான முறையில் முக்கால்ஞ்சி வந்து இந்த முன்னால் கொக்கி மாட்டுற இடத்துல வந்து இந்த ஊக்கு மாட்டுற இடத்துல கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக கண்டிப்பான முறையில் முக்கால்ஞ்சி வந்து அது கம்மி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்கான சென்ட்ரு பாயிண்ட்டு டாட் பிடிக்கிறதுலருந்து நாலு இஞ்சி அளவு வச்சு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டீங்கனாலே நமக்கு வந்து கப் ஷேப் கரெக்டாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ப்ளவுஸும் நல்லாயிருக்கும் நல்லா ஸ்டிஃபாக உடம்போடு நல்லா தெரியும் அதனால் வந்து நாலு இஞ்சி கேப் வச்சு அந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஃப்ரெண்டு வந்து கட் பண்ணுறேன் அப்படியே வரைஞ்சிருக்கிற அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ